குரு சிஷ்ய உறவு. குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும், சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் உபனிஷத்துக்களை கொடுத்திருக்கிற ரிஷிகளிலிருந்து ஆரம்பித்து பல பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் கொஞ்சம் சொல்லலாம் என்று உத்தேசம். குரு இலக்கண செய்யுட்கள். குரு ஆச்சாரியர், தேசிகர், உபாத்தியாயர், அத்தியக்ஷகர், புரோஹிதர் என்றிப்படி நமக்கு அறிவை தருகிறவருக்கு பல பேர் சொல்கிறோம். வெறுமே அறிவை தராமல் நற்றறிவை தருகிறவராக அவர் இருக்க வேண்டும் என்பதே ஆதி காலம் தொட்டு நம் மரபு வலியுறுத்தி வந்திருக்கிற விஷயம். அதாவது அறிவை வளர்த்து கொடுக்கும் போதே கெட்டதற்கு அந்த அறிவு பிரயோஜனப்படாமல் தர்ம வழியிலேயே போய் நல்லதை செய்யும்படி ரூபம் பண்ணி தருகிறவரே குரு. இன்னும் ஆச்சாரியர், அத்தியக்ஷகர், உபாத்தியாயர், புரோஹிதர், தேசிகர் எல்லாம். இந்த எல்லா பெயர்களையும் நாம் ஒரே அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இவற்றில் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் சொல்லி பாகுபடுத்தியும் தனித்தனி லட்சணம் டெஃபினேஷன் சொல்லி இருக்கிறது. அடிப்படையில் இந்த எல்லாருடைய காரியமும் சிஷ்யரை நல்ல வழியில் போக செய்வதே என்றாலும் அதை செய்வதில் உள்ள வித்தியாசமான முறைகளை வைத்து வெவ்வேறாக டெஃபினேஷன் கொடுத்திருக்கிறது. இன்னொரு தினசாகவும் சொல்லலாம். அதாவது நல்வழிப்படுத்துகிற அந்த ஒரே பெரியவரின் ஒவ்வொரு விதமான காரியத்தை ஒவ்வொரு ஆஸ்பெக்டை வைத்து ஒவ்வொரு பெயரை கொடுத்து அதற்கான டெஃபினேஷன்கள் கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். குரு என்பதற்கு இருட்டை போக்கடிக்கிறவர் என்று அர்த்தம் செய்திருப்பது சாதாரணமாக ஓரளவு வித்வான்களாக உள்ள எல்லாருக்கும் தெரிந்ததே. குகாரஸ் துவந்தகாரஸ்யாத் ருகாரஸ் தன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வாத் குருரித்யுச்சதே புதைஹி என்று ஸ்லோக ரூபத்தில் டெஃபினிஷன் இருக்கிறது. கு என்பது அந்தகாரம், ரு என்பது அதை நிவர்த்தி செய்வது. அந்தகாரத்தை நிவர்த்தி செய்வதாலேயே அப்படி செய்கிறவர் குரு என்று புத்திமான்களால் சொல்லப்படுகிறார் என்று அர்த்தம். அந்தகாரம் என்பது அஜ்ஞான இருட்டுத்தான். அந்தகார நிவர்த்தி என்பது ஞான ஜோதிஷான பிரம்மத்தை அனுபவிப்பதுதான். ஹை லெவலில் பிரம்ம வித்யையே கல்வியாக சொன்னால் அந்த அர்த்தம். சாதாரணமாக எல்லோரும் பெறுகிற கல்வி என்கின்ற போது அநேக சமாச்சாரங்களில் சயின்ஸ், ஆர்ட் என்கிறவற்றில் அறிவின்மை என்ற இருட்டில் உள்ளவருக்கு அந்த துறையில் அறிவொளியை தருபவர் குரு என்று அர்த்தம். இன்னொரு டெஃபினேஷனும் இருக்கிறது, அபூர்வமாக சில பேருக்கு மட்டுமே தெரிந்தது. ககார சித்தித ப்ரோக்தோ ரே பாபஸ்ய ஹாரக உகாரோ விஷ்ணு ரவ்யக்திரிதயாத்மா குரு ஸ்மிருத. குரு என்ற வார்த்தையில் முதலில் கக்காரமும் உக்காரமும் சேர்ந்து கு, அப்புறம் ராவும் ஊவும் சேர்ந்து ரு. இப்படி க உ ர உ என்ற நாலு சப்தங்களாக அந்த வார்த்தையை பிரித்து காவுக்கு இன்ன தாத்பரியம், ராவுக்கு இன்ன, ஊவுக்கு இன்ன என்று ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறது. க ர உ ஆகிய மூன்றுக்கும் என்ன அர்த்தமோ அதுவே ரூபமாக அமைந்தவர்தான் குரு என்று முடித்திருக்கிறது. த்ரிதயாத்மா குரு ஸ்மிருதஹ, அம்மூன்றும் ஒன்றுபட்டதாக குரு என்ற வார்த்தை நினைக்கப்படுகிறது.